ஹாய் ஹோல், வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் பென் சேனல். நான் 10ஆம் தேதி அன்றைக்கி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், தெரியல 2 டேஸ் பிஃபோர் வீடியோ போட்டிருந்தேன். அதில் சொல்லியிருந்தேன் எனக்கும் உடம்பு முடியல, அம்மாவுக்கும் காலில் வந்து அடிபட்டிருக்குன்னு சொன்னேன், எக்ஸ்ரே எடுக்க வராங்கன்ட்டு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கு வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அம்மாவுக்கு வந்து ஃப்ராக்சர் ஆகிருக்கு காலுன்ட்டு. ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. இன்றைக்கி மார்னிங் ஒரு டாக்டர்கிட்ட போனால் அவங்க POP பண்ணியிருக்காங்க காலில். அதான் மாவு கட்டு போட்டிருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, கால் ஆங்கிளில் வந்து ஃப்ராக்சர் ஆகிறதுனால ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது, நடக்கக்கூடாது, கால் ஊனக்கூடாது. அந்த ஃப்ரேம் ஸ்டாண்ட் மாதிரி கூட அதை பிடிச்சி தான் நடக்கணும் சப்போர்ட்டுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. தென் அகெயின் டியூஸ்டே வந்து ஒரு ஸ்கேன் பண்ண சொல்லியிருக்காங்க, சாரி ஒரு எக்ஸ்ரே பண்ண சொல்லியிருக்காங்க. அந்த எக்ஸ்ரேலேயே வந்து இன்னும் கொஞ்சம் போன் மூவ் ஆகிருந்தால் கண்டிப்பாக சர்ஜரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப 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 ஹார்டான டைம் சர்ஜரின்னு யோசிக்கும் போது அம்மா இதில் நான் ஓகே ஓகே அதெல்லாம் ஒன்றும் பண்ணிக்கலாம் சொல்கிறேன், ஆனால் பயமாக இருக்குது. சர்ஜரி லெவலுக்கெலாம் போகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒரு 6 வீக்ஸ் அதாச்சும் ஒரு 2 மந்த்ஸ் வந்து டீப் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ளீஸ் எல்லாருமே ப்ரேயர் பண்ணிக்கோங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ஜீவன் அவங்க மட்டும்தான். எனக்கு அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்றா மட்டும் ரொம்ப 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 கஷ்டமாயிருது. அதனால் எந்த வேலையிலும் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. நம்மளாக ஒரு வேலை செய்யணும்னு நினச்சா கூட என்னென்னவோ யோசனை வருது. ஒரு ஸ்டேபிளாக இல்லை. அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணிருப்பாங்க. ஆனால் எனக்கு இருக்கிற பயத்தில் 0.001% கூட அம்மாவுக்கு கிடையவே கிடையாது. விளையாட்டு தனமாக இருக்காங்க. அவங்க பாட்டுன்னு போகிறாங்க, அவங்க பாட்டுன்னு வராங்க, கேட்டால் வலிக்கலன்னு சொல்கிறாங்க. நான் ஒரு வீடியோ அட்டாச் பண்ணுற பாருங்களேன், அந்த கட்டை வந்து ட்ரம்ஸ் மாதிரி அதில் வந்து பண்ணிகிட்ருக்காங்க, அடிச்சிட்ருக்காங்க, விளையாடிட்டுருக்காங்க. உள்ளே வந்து குச்சை விட்டு சொறிகிறாங்க, கேட்டால் வலிக்கலன்றாங்க. உள்ளே இதை விட்டு பார்க்குறாங்க, கையை விட்டு பார்க்குறாங்க. கொஞ்சம் கூட பயம் இல்லை. கேட்டால் நான் நொண்டியானா நான் பரவாயில்ல, நொண்டி நொண்டி நடந்து போகிறேன் இப்போ என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நம்மளுக்கு எவ்வளோ பயமாக இருக்குது. எனக்கு இருக்கிற பயம் கொஞ்சம் கூட கிடையவே கிடையாது. கேட்டால் வேலை செய்துட்டே இருந்தேன் இப்போ என்னால் உட்கார முடியாது, என்னால் பேஷண்ட் மாதிரி நடிக்க முடியாது, நான் படுத்துகிட்டே இருக்க முடியாதுலாம் சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப கோபமாக வருது. பட் ஒன்றும் பண்ண முடியல அவங்கள. அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நான் டெய்லியும் ஒரு வீடியோ போடுறதுக்காகத்துக்காக இதை நான் பண்ணுறேன். ப்ளீஸ் நீங்கள் இதை பார்க்குறவங்க ப்ளீஸ் நீங்கள் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. டியூஸ்டே எக்ஸ்ரேல வந்து அவங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக POP நம்ம ரெடி பண்ணிடலான்னு சொல்லணும், சர்ஜரிலாம் வேண்டாம் டாக்டர் சொல்லணும். அதுக்காக நான் வெயிட் பண்ணுறேன். நாளைக்கு ஒரு வீடியோவில் பார்க்குறேன். இன்றைக்கி ஒரு சின்ன அன்பாக்சிங், ஒரு ஷாம்பு வந்துச்சு, அந்த அன்பாக்சிங் பண்ணுறேன். இல்லாட்டி வேணா ஓப்பன் பண்ணிட்ட நான் காமிச்சிடுறேன். நிறைய பேர் நான் வந்து ஸ்மூத்னிங், ஹேர் ஸ்மூத்னிங் வந்து மோர் தென் 4 to 5 times பண்ணியிருக்கேன். எனக்கு அவ்வளோவா ஹேர் ஃபால் ஆகாது, காட்ஸ் கிஃப்டட் தான் அது. ரொம்ப அடர்த்தியாக இருக்காது ஹேர், மீடியம் ஹேர் தான், ஆனால் ஹேர் ஃபால் ஆகாது எனக்கு. ஏன்னா நான் வந்து அந்த லக்ஷ்மி கிருஷ்ணா ஆயில் சொன்னால் செம்ம 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 ரிசல்ட் லக்ஷ்மி கிருஷ்ணா ஆயில். தென் வந்து நான் வந்து இப்போது ஒரு ஷாம்பு வந்து ஒரு 3 மந்த்ஸாக நான் யூஸ் பண்ணுறேன். நிறைய ஷாம்பு வரும்போது டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும், டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வரும், ஹேர் ஃபால் ஆகும், ஹேர் ரொம்ப ட்ரை ஆகிக்கிறோம், நம்மளுக்கு ஒரு மாய்ஸ்டரே இருக்காது ஹேர். நம்ம கண்டிஷனர் போட்டால் கூட ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும் ஸ்கேல்ப்லாம். பட் நான் வந்து ஒரு 3 மந்த்ஸாக வந்து சல்ஃபேட் ஃப்ரீ, பேரபன் ஃப்ரீ இந்த மாதிரி ஷாம்பு யூஸ் பண்ணலாம் சொல்லிட்டு லக்ஷ்மி கிருஷ்ணாவில் ஷாம்பு யூஸ் பண்ணேன். பட் அது வந்து எனக்கு வந்து ரொம்ப நம்ம ஹேர் ஷைனிங்காகவோ இல்லை தலை குளித்த மாதிரிலாம் தெரியல, தலை எண்ணெய் வடிஞ்ச மாதிரியே இருந்துச்சு அந்த ஷாம்பு. ஸோ நான் அந்த ஷாம்பு நான் வாங்குறதில்ல, ஆயில் மட்டும் வாங்குவேன். இப்போது அந்த லக்ஷ்மி கிருஷ்ணாய பயோ சாக்லேட் கம் மாதிரி ஒன்று வருது, அது வாங்கியிருக்கேன். அப்புறம் இது மட்டும்தான், ஒரு 3 பாட்டில் ஆயிலு அது வாங்கினேன். நைக்காவில் வந்து நான் வந்து ஒரு ஷாம்பு வந்து 3 மந்த்ஸ் பிஃபோர் யூஸ் பண்ணேன். OGX இந்த ஷாம்பு. இது வந்து கோகனட் மிராக்கிள் ஆயில் ஷாம்பு. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இது. OGX இது கோகனட் மிராக்கிள் ஷாம்பு. உங்களுக்கு வேணா இதோ லிங்க் நான் முடிஞ்சால் கீழே வந்து உங்களுக்கு பிளேஸ் பண்ணுறது டிஸ்கிரிப்ஷனில். இது விலை வந்து 900 இது. இது வந்து 900 இந்த ஷாம்பு. நீங்கள் மார்னிங்னா உங்களுக்கு 2 மந்த்ஸ் தாராளமாக வரும்.
அந்த ஷாம்பு. இது எப்படின்னா நம்ம முடியை வந்து ரொம்ப நரைஸ்டாக வச்சுக்குது, ரொம்ப சாஃப்டாக சில்கியாக. அப்புறம் இந்த ஸ்கேல்பில் வந்து ட்ரைனஸ் இதெல்லாம் கிடையாது. முடி வந்து நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிங்கனாவே நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்குது. அம்மாவே சொல்லுவாங்க டெய்லி தலை குளித்த மாதிரியே இருக்குது. நம்ம வந்து வீக்லி 3 times தலை குளிக்கிறோம்னு வச்சுக்கோங்க, ஃபஸ்ட்டு நம்ம குளிக்கிறோன்னா நெக்ஸ்ட்டு வாஷ் வரைக்குமே முடி நல்லா ஷைனிங்காக சாஃப்டாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு யாராச்சும் வேணால் இந்த ஓஜிஎச்லேயே வந்து நிறைய வேரியேஷன் இருக்கு இந்த ஷாம்பூல. இது வந்து கோகனட் மிராக்கிள் ஆயில், டேமேஜ் ரெடிமி, ஓகேங்களா? நம்ம ஏர் டேமேஜ் இதெல்லாம் வந்து ஓகேவாக்கும். இது வந்து கோகனட் மில்க், மிராக்கிள் இல்லாமல் மில்க் ஷாம்பூ இருக்கு. அப்புறம் எல்லா மிக்சட் ஆயில் ஷாம்பூ, ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஒரு ஹேருக்கு ஏற்ற மாதிரி ஷாம்பூஸ் இருக்கு. எனக்கு வந்து டேமேஜாக இருக்கக்கூடாது, நம்ம அந்த ஸ்பிரிட்டன்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு, எனக்கு ஸ்பிரிட்டன்ஸே இருக்காது வரக்கூடாதுன்றதுக்காக நான் முன்னாடியே ஆயிட்டு யூஸ் பண்ணுறதுக்கு ஆகிறதுக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதனால நான் எப்போவுமே அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். இதை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டிஷனர் வேணால் பண்ணிக்கலாம், இல்லாட்டி வேண்டாம், ஏன்னா ரொம்ப சாஃப்டாகவே இருக்குது. பட் நான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் மேட்ரஸ் ஸ்மூத்திங் கண்டிஷனர். அதாவது மோர்னு ஒரு 6 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். 6 இயர்ஸாக அந்த கண்டிஷன். என்ன ஷாம்பூனா போடுங்க, கண்டிஷன் மேட்ரஸ் போட்டு பாருங்கள். ஸ்கேல்பில் அப்ளை பண்ணாருங்க, ஹேர் இங்கேருந்து அப்ளை பண்ணுங்கள், உங்கள் ஹேர் பல பலன்னு இருக்கும். கூட இது பண்ணிங்க, நீங்கள் கண்டிஷனர் போட தேவையில, ஏன்னா வர்த்தட் இது சூப்பராக இருக்குது, ரொம்ப ஷைனிங்காக செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், ஓகேவா? இன்றைக்கி வீடியோ நான் அந்த வீடியோ அம்மாவோட வீடியோ அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு உள்ள ஒரு குட்டி கிளிப்பிங் வீடியோவில் பார்க்கலாம். அம்மாவுக்கு உடம்பு சரியாகிறதுக்கு 2 months ஆகும். அந்த 2 months என்னால் முடிஞ்ச வீடியோஸை அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? பாய். நான் ட்ரம்ஸ் ஆமா உனக்கு அது விளாடுறியாமா நீ? அது காலி சாக்கி காலி நிஜமாலே. உனக்கு பயம் இல்ல? பயம் மா. வெனிவா மோலடி வா, மோலடி வா.